கண்ண மூடிட்டு இருக்க? தெரியலையே. கண்ண மூடி. வடிவ, நல்லா அடி மனசு வரைக்கும் போய் ஆழமா தேடு. ஏதாச்சும் ஒரு ஒளிவட்டம், சூலாயுதம் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? தெரியலக்கா. அர்ச்சனா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா? அதானே, இவ வேற கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கா, நீ என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க. என்ன நடக்குது இங்க? அத்த, அது வந்து ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கத்த. அதிசயம்? அதிசயமா? என்ன திடீர்னு? சித்தப்பா ஏதாவது ஒளி ஆயிட்டாரா? வடிவு கனவுல சாமி வந்திருக்கு. வடிவு கனவுல சாமியா? என்னமா சொல்ற? ஏய், நீ எல்லாத்தையும் வாய் தந்து சொல்லு சொல்லு. சொல்லு வடிவு. ஆமா அத்த, நேத்து என் கனவுல ஏற்காடு ஏமாந்தேஸ்வரி. ஐயோ வடிவு, ஏமாந்தேஸ்வரி இல்ல, ஏகாம்பரீஸ்வரி. பாவம், தியானத்துல இருந்திருந்த வாயெல்லாம் கொளருது. ஏற்காடு ஏகாம்பேஸ்வரி, அம்மன் வந்துச்சு அத்த. ஏற்காடு ஏகாம்பரீஸ்வரியா? ஆமாங்க, அந்த அம்மன் வந்து உங்க குடும்பம் என்னோட எல்லைக்குள்ள வந்திருக்கு. நீங்க வந்து இவ்வளவு நாள் ஆகியோ என்ன வந்து பார்க்காம இருக்கிறது தெய்வ குத்துக்கு நிகரானதுன்னு சொல்லுச்சு. உங்க கனவுல சாமி வந்துச்சுன்னு நாங்க எப்படி நம்புறது? என்ன ஆதாரம்? ஆதாரம் தானே, இரு. அம்மா ஏகாம்பேஸ்வரி, இங்க பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? என் கனவுல ஆத்தா வந்ததுக்கு ஆதாரமா அவங்களோட சூளத்துல இருந்த இந்த எலுமிச்சம் பழம்? நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது என் பெட்ல இருந்துச்சு. இத பார்த்தா சூளத்துல இருந்து வந்த எலுமிச்சம் பழம் மாதிரி தெரியலையே. ஜூஸ் போட வச்சு எலுமிச்சம் பழத்தை நீ திருடிட்டு வந்த மாதிரி இருக்கு. டேய் அம்முதா, சாமி விஷயத்துல கிண்டல் பண்ணாதடா. நல்லா சொல்லுங்க தவறுக்கு. எங்க, நான் கூட அந்த கோவிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஒரு தடவை அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இன்னைக்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். சரிங்க. அத்த, நீங்க எப்படி அத்த போவீங்க? அது மலை உச்சியில இருக்கிற கோவில், அவ்வளோ படியெல்லாம் இருக்கும், உங்களால மேல ஏறி போக முடியாது. ஆமா அத்த, அதுவும் இல்லாம அந்த கோயிலுக்கு புதுசா கல்யாணம் பண்ணவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுதான் விசேஷமா. இதுவும் ஆத்தா தான் சொல்லிச்சா? ஆமா, அதான் புதுசா கல்யாணம் பண்ணவங்க போனா விசேஷம் சொல்றாங்கல்ல. செம்பாவும் நானும் நம்ம குடும்பத்து சார்பா போயிட்டு வந்துடுறோம். நீங்க எதுக்கு இந்த வயசுல மலையேறி கஷ்டப்படணும்? கோயில்ல வேற இன்னைக்கு அம்மனுக்கு லட்சார்ச்சனை பண்றாங்க. ஆமா கார்த்தி, நீங்க ரெண்டு பேர் மட்டும் அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பியே வரமாட்டீங்க. நீங்க சொல்றத வச்சு பாக்கும் போது அந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷம் வேற சொல்றாங்க. நாம இன்னைக்கே போலாமா சின்னையா? போலாமே. இங்க பாருங்க, சரியா 12 மணிக்குலாம் நட சாத்திடுவாங்களாம். அதனால நீங்க இப்பவே கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். இதோ உடனே கிளம்பிடுறோம் அண்ணி. அண்ணே, அவசரப்படாத, பொறுமையா யோசிச்சு கிளம்பு. ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரி என் பச்சி சொல்லுது. இவ ஒருத்தி, ரெண்டு பேரும் வெளியில கிளம்புற நேரம் பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? கார்த்திக், அவளை கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. பெரியம்மா, நீங்களும் வாங்கல. இல்லம்மா, அந்த கோவில் மலை உச்சியில இருக்குன்னு சொல்றாங்க, என்னால மலையெல்லாம் ஏற முடியாது.
பச்சரி வேணா அதிகமா தேவைப்படும் போல இருக்கே. சும்மா இருடி. நீங்க வேணா நந்தினியை கூட்டிட்டு போயிட்டு வாங்களே. நான் போலமா, நான் குழந்தைங்களை பாத்துக்கணும். பரவாயில்ல விடுங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா வாசம்பா. சரி அதான் அவங்க போயிட்டாங்களே, எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு. சரி வாங்க ரூமுக்கு போலாம். என்னங்க புரியாம பேசாதீங்க. அவங்க மட்டும் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து புண்ணியம் சேர்த்தா போதுமா? நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாமா? அதனால நாமளும் அந்த கோயிலுக்கு போறாங்க. அதுக்கு நாமளும் அந்த கோயிலுக்கு போகணும்ன்றீங்களா? ஆமா குழந்தனாரே, நாமளும் போயிட்டு வரலாம். ஏமா இத முதல்லயே சொல்லிருந்த, நீங்களும் கார்த்திகோட ஒரே கார்ல போயிருக்கலாம். இல்ல மாமா, அவங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க, அதான் அவங்கள தனியா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் வேற வண்டியில போலாம்னு நினைச்சோம். ஆஹா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ளம். அது போக போக உங்களுக்கே புரியும். சரி அப்ப நம்மளா கிளம்புவோமா? வரோ அத்தை. வரோ மாமா. அத்தை எதுக்கும் நீங்க கொஞ்சம் தயாரா இருங்க. எதுக்கு தயாரா இருக்க சொல்றீங்க? எல்லாத்துக்குமே தான் அத்தை. ஒண்ணு இல்ல அத்தை, அவ சும்மா ஒளர்றா அவளுதான். நம்ம போயிட்டு வரலாமா? சரிக்கா வா, பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வர மாமா. போயிட்டு வரத்த. சரி வரப்பா. சரிம்மா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல லட்சுமி. என்னமோங்க, இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி வாங்க நாமளும் போலாம். நீங்க கோயிலுக்கு போறதா இருந்தா போக வேண்டியதானே, எதுக்கு எங்களை உள்ள இழுத்து விடுறீங்க? நாங்க மட்டும் எப்படி போக முடியும்? கார் விட்டு ஆள் வேணா? அனி நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா? ஆமா கார்த்தி. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கார்ல தனித்தனியா போய்கிட்ட? வாங்க எல்லாரும் ஒன்னாவே போலாம். என்னது ஒன்னா போலாமா? எல்லா இடத்துக்கும் ஒன்னாவே போகணும்னு ஆசைப்பட்டா எப்படி? நீங்களும் செம்பாவும் ஃபர்ஸ்ட் போங்க, பின்னாடி நாங்க வந்துடுறோம். அதெல்லாம் அண்ணி. செம்பா உங்களை எதுக்கு தனி கார்ல அனுப்புறேன்னு இப்ப தெரியாது. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம். புரியும் இந்த பூவின் வாசம். புரியும் மாமா. என்ன மாமா நீங்க? நொன்ன மாமா. கார்த்தி செம்பா சின்ன சிறுசுங்க, அவங்க தனியா போகணுன்றதுக்காக தான் அண்ணி நம்ம எல்லாரும் தனியா போக சொல்றாங்க. ஓ நீங்க அத சொல்றீங்களா? நான் கூட எங்க எங்களோட பிளான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு. பிளானா? பிளானா? என்ன பிளான்? இங்க பாருங்க, இப்ப அத வாங்க முக்கியம். சீக்கிரம் கோயிலுக்கு போறதா முக்கியம். ஓகே ஓகே, அதுவும் சரிதான். கார்த்திக் செம்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த கார் எடுத்துங்க, நாங்க இந்த கார்ல வந்துறோம். கோயில சந்திப்போம் வாடா. ஓகே. நான் கார்த்தி 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 ஒரு நிமிஷம் இங்க வா. இந்த வண்டி உங்களுக்கு இல்ல, இந்த வெள்ளை வண்டி தான் உங்களுக்கு. இது எங்களுக்கு. வாசம்பா அண்ணா கோயில மீட் பண்ணலாம். கார்த்தி 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 ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த வண்டி இல்ல, இதுதான் உங்க வண்டி, இதுல போங்க. ஏய் என்ன லூசா, ஒரு வண்டிக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் குழந்தனாரே. கார்த்தி ஒரு நிமிஷம். கார்த்தியோட லக்கி நம்பர் இதுதான், அப்புறம் அவருக்கு பிடிச்ச கலர் ஒயிட். சோ கார்த்தி நீங்க இந்த வண்டில போயிட்டு வாங்கல. சரி ஓகே. ஆமாமா இந்த வண்டி தான், இந்த வண்டி தான். போங்க போங்க, சூப்பர் வண்டி. போங்க நகருங்க மாமா, இதுதான் நம்ம வண்டி. அப்போ நம்ம கோவில மீட் பண்ணலாம். இனிமே நீங்க எங்க மீட் பண்றது? இல்ல கோயில மீட் பண்ணலாம்னு சொல்லு. நல்ல விஷயம் நடக்கும் போது இப்படி தடங்கள்லாம் வரும், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. சாமியை வேண்டிக்கிட்டு நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. அப்பாடா நல்லபடியா சாமி கிட்ட போங்க. ஏய் நல்லபடியா சாமி கும்பிட போங்கன்னு சொன்னேன். ஐயோ பாய் கார்த்தி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். பாய். பாய்.
வாய்ஸ் வந்தது போதும். வண்டியில ஏறு. எப்படி உங்ககிட்ட தனியா வெளியே வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேளை அன்னிங்களே கோவில்னு ஒரு ரூட்டை போட்டு உன்னை என் கூட அனுப்பி வச்சிட்டாங்க. அப்ப நீங்க தேங்க் காட்னு சொல்லக்கூடாது சின்னையா, தேங்க் அன்னின் தான் சொல்லணும். ஓ அப்படியும் சொல்லலாம்ல. பட் இருந்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் அன்னிங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு என்னால நம்பவே முடியல. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்க தானே செய்யும் சின்னையா. எவ்வளவு அழகா சொல்லிட்டா என் பொண்டாட்டி. ஏண்டி ஏண்டி என்னது டியா அக்கா இந்தக்கா டீ சொல்லுவீங்களா? சாரி 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 சந்தோஷத்துல சொல்லிட்டு செல்லாம். சாரி குத்துண்ணா ஃபயர் வர அளவுக்கு ஓட்டிருக்கு. நான் என்ன ஃபார்மல் ரேசரா? கோயிலுக்கு தானே போறோம், கொஞ்சம் பொறுமையா தான் போலாமே. தொண்டதொண்டன் பேசாதீங்க, முதல்ல வண்டி ஓட்டுங்க ஃபாஸ்டா. ஓட்டுறோம் ஓட்டுறோம் ஓட்டுறோம். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இந்த வேகத்துல போய் நாம அவங்கள புடிக்கிறதுக்குள்ள பேப்பர்ல நியூஸ் வந்துரும். ஆமாமா வண்டி கொடை செஞ்சிட்டு போதே சீக்கிரம் போங்க. என்னது வண்டி கொடுசாய போகுதா? ஐயோ நான் அப்படியே சொன்னா அப்படி தான் சொன்னேன் முட்டாள். அப்படின்னா உடனே நான் மாத்தி சொல்லுமே. கோயில்ல நட சாத்திட்டு போறாங்க, அதனால வேகமா போங்கன்னு சொன்னேன். ஐயே அப்புறம் சும்மா வேகமா போ வேகமா போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப பாரு இனிமே வண்டி ஓடாது, சும்மா அப்படியே பறக்கும். எப்படி போது பாத்தியா வண்டி, எப்படி போது பாத்தியா? கை விட்டு ஓடுற பாரு இருப்பா. அவதான் சொல்லிட்டா இப்ப பாரு. சின்னையா இப்ப நாம ரெண்டு பேரும் வண்டியோட இந்த மலை உச்சில இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? இப்ப எதுக்கு நீ அபசகுணமா பேசுற? இல்ல சின்னையா, இந்த உயரம் நாம போற பாதை இதெல்லாம் பார்த்த பயத்துல இப்படி எல்லாம் பேச தோணுது. சிம்பா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடலாம். அங்க பாருக்கா பிரேக் ஒயர் கட் பண்ணக்காரு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியற மாதிரி சுக்கு நுரா எங்கேயோ விழுந்து நொறுங்க போற கார் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பாத்தியா? எப்படியோக்கா இதோட கார்த்திக் செம்பா சகாப்தம் முடிஞ்சு போச்சு. எஸ் என்ன அக்காவும் தங்கச்சும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வர மாதிரி தெரியுது. ஆமாங்க இனிமேதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். என்னடி சொல்ற அக்கா, வண்டி போயிட்டு போதுக்கா, ஒழுங்க மாமா விவேகமா போக சொல்லுங்க. என்னங்க கொஞ்சம் வேகமா தான் போங்களே. அண்ணி இன்னும் எவ்வளவு வேகமா போவாரு அண்ணே? ப்ளீஸ் அண்ணே கொஞ்சம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? ஏண்டி இதுக்கு மேல நீ வேகம்? ஆமா இப்ப பார். தலை சுத்ததுக்கா? ஆமா ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். போதுமா ஸ்பீடு? என்னங்க இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. ஆமா வேகமா ஓட்டுங்க. இதுக்கு மேல வேகமா? ஏ
ஏன் இப்பதான் ஜெட்டு வாக்குல போற நீ? அண்ணன் பாத்துல நாய் குறுக்கல போகுதுற. கோவிலுக்கு போறவங்க இவ்ளோ வேகமா போறாங்க. அதான் 12 மணிக்குள்ள நட சாத்திருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதான் இவ்ளோ வேகமா போறாங்க. நீங்களும் விடாதீங்க சின்னயா, வேகமா போங்க. இப்ப பாரு, அக்கா நம்ம அந்த காரை எங்க போய் விழுப்போதுன்னு வேடிக்கை தானே பாக்க வந்தோம். பின்ன அப்ப மாமா அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாரு. அக்கா கொஞ்சம் பொறுமையா ஓட்ட சொல்லுக்கா. அதுக்கு ஹாய் காமிச்சேன் லூசு. எங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க. எத்தனை ஸ்பீடு பிரேக் வந்தாலும் இந்த வேகத்தை குறைக்காம வெறி கொண்டு ஓட்ட போறேன். இன்னைக்கு தான் அமுதருக்குள்ள இருக்கிற தல அஜித்குமார பாக்க போறீங்க. ஐயோ என்னங்க, கேங்க ஸ்லோவா போங்க. ஐயோ மாமா, படிவு பாத்தியா வண்டி எவ்வளவு வேகமா போகுதுன்னு? சும்மா இல்லாம நீ அண்ணன் வேற ஊசி பேத்தி விட்டுட்ட. வண்டி 110க்கு மேல சும்மா சிட்டா பறந்துகிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, எல்லா விஷயத்துல அண்ணன் கூட போட்டி போட கூடாது தெரியுமில்ல. அண்ணனுக்குன்னு ஒரு பவர் இருக்குப்பா. இப்ப பாரு டானிங் பாத்தியா, அப்படி திருப்பணும் எப்படி? ஏய் கன்ஃபார்மா உன் தம்பி பிரேக் புடுங்கிட்டான்ல. இன்னும் என் தம்பி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலல்ல? நம்புங்கக்கா. அவன் தான் சொன்னான்ல, யானை கால்காரன் வந்து பிரேக் மிதிச்சாலும் வண்டி நிக்காதுன்னு. கவலைப்படாதீங்கக்கா, நம்ம நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியே நடக்கும். எப்படியோ இது வரைக்கும் சஞ்சய் பண்ண காரியத்திலேயே இதுதான் உருப்படியான காரியம். இந்த காரியத்தினால கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு காரியம் பண்றோம். எஸ் இங்க பாரு, பேசாம வா. வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு ஆக்சிடென்ட் கண்ணால பாக்க போறோம். ஆமாக்கா. சரி அவங்கள காணுமேக்கா. யோ மெதுவா போய் தொலையையா. முடியாது, தொடங்கி வச்சது நீ தானே. இதுக்கு மேல நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாரு. அந்த பாட்டில் பாட்டில் மண்ட மண்ட மண்டமலே அடி, மண்டமலே அடி, மெதுவா மெதுவா போங்க. என்னாச்சு? கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு சின்னையா. ஏய் கண்ணை கசக்காத கோச்சு. என் தம்பி, என் தம்பிக்கு 100 ஆயிருக்கு. இப்பதான் அவனை பத்தி பேசணும், அதுக்குள்ள போன் பண்ணிட மாட்டீங்களா? பேசு தம்பி. அக்கா கார் எப்படி போயிட்டு இருக்கு? மலை உச்சியில தாறு மர போயிட்டு இருக்கு தம்பி. போடு தாறு மர போற வண்டி கூடிய சீக்கிரம் தகர டப்பா மாதிரி நசுங்கிடும். உள்ள இருக்கிற அந்த ரெண்டு உசுரம் பொசுங்கி போயிடும். ஆமாண்டா, இன்னையோட அந்த சனி நுங்க தொலை விட்டுருச்சுடா. வடிவு கூப்பிட்டியா? இது உங்கள இல்லைங்க, இது பேர சனி நுங்கள கூப்பிடுறேன். இங்க கூட போன. ஒரு நிமிஷம்டா. சஞ்சய், வண்டி போற வேகத்தை பார்த்தா கடைசியில நமக்கு பாடி கூட கைக்கு கிடைக்காது போல இருக்கே. அது போய் தொலைதுங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளோ உயரத்துல இருந்து விழுந்ததுன்னு வச்சுங்க, அந்த கிரே கலர் பெரிய வண்டில இருந்து ஒரு நட்டு போல்ட் கூட யாராலயுமே கண்டே பிடிக்க முடியாதுக்கா. சூப்பர்டா சஞ்சய், சூப்பர் சூப்பர். இதோ நமக்கு வேணும். என்ன சொன்ன, கிரே கலர் பெரிய வண்டியா? ஆமாங்க, அதுல தான் பிரேக் பிடிங்க விட்டேன். ஓட பாவி, அதுல தான நாங்க போயிட்டு இருக்கோம். எது அதுலயா? அப்ப பிரேக் பிடிக்கிற கார்ல அவன் போயிட்டு இருக்கானா? ஆமாடா சஞ்சய், போன போயிட்டு போது. அதை எப்படி விட முடியும்? நான் அதை எடுத்துட்டு தான் வருவேன்.
சொன்ன கேளு செம்பா. அங்க பாரு, புலிகள் நடமாடும் இடம்னு போர்டு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இறங்குறது அவ்வளவு சேஃப் கிடையாது. என்ன புலி வந்துடும் பயப்படுறீங்களா? வந்தா வரட்டும். நாங்க எல்லாம் புலிய கல்லால் அடிச்ச பரம்பரை. அது மட்டும் இன்னைக்கு வரட்டும், எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க. செம்பா சொன்ன கேளு. வேண்டாம், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சென்னையா சொன்னா கேட்கவே மாட்டல்ல. நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எடுத்துட்டு